அதான் இது வணக்கம், வெல்கம் டு மை சேனல். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி திருத்தணி போகலான்னு போயிட்டு இருக்கிறேன். அந்த வே சென்னையிலேருந்து பக்கமாக ஒரு 25 ருபீஸ் தான் டிக்கெட், 2 ஹவர்ஸ் ஜாமி போயிட்டு சமையல் போட்டு வந்துடலாம். வாங்க ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஆக்சுவலாக அந்த திருத்தணி ட்ரெயின் வந்து போயிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எதில் போகணுன்னா லோக்மான்யா திலக் லால் பார்க் இருக்குங்க. லால் பார்க் இருக்கு. லால் பார்க் வந்து எதில் இருக்குன்னா 8 நினைக்கிறது 30 கிளம்புது. இதில் போனோம்னா அரக்கோணம் போய் பிடிச்சிக்கலாம் திருத்தணி போகிற ட்ரெயினை. அங்கேருந்து நம்ம திருத்தணி போயிடலாம். 1 ஹவரில் இது போயிடுவோம், 1.5 ஹவரில். அதனால் இந்த மாதிரி போயிடலாம். லால் பார்க் முடிச்சிட்டேன். லால் பார்க்கில் போயிட்டு அரக்கோணத்தில் இறங்கிட்டோம்னா அங்கேருந்து திருத்தணி போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் தான் ஏறி இருக்கேன். மேக்ஸிமம் வர மாட்டாங்க ஐ திங்க். வந்தாங்கனாலும் மாறிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்படின்னு போவோம். போயிட்டு இருக்காங்க.
ஹாய் கைஸ், அரக்கோணம் வந்தாச்சு, ஜங்ஷன் வந்தாச்சு, இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்த ட்ரெயின் போகணும், வெயிட் பண்ணிருக்கேன். இந்த ட்ரெயின் போகுமான்னு தெரியல, ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். 5:15 ட்ரெயின் சொல்லியிருக்கிறாங்க, பார்ப்போம். வண்டி வரும் சொல்லுவாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பாப்போம். ட்ரெயின் வந்துருக்கு, போதாங்க. ட்ரெயின் கேட்குறேன், ட்ரெயின் மெதுதான் போகணும். அரக்கோணத்துலேருந்து கிளம்பியாச்சு. அரக்கோணம் ஜங்ஷன் வந்து ரிமூவ் ஆச்சு. இங்கேருந்து ஒரு 1/2 hour அரக்கோணம் ஜங்ஷன் வந்து 1/2 hour போனோம்னா திருத்தணி வந்துடும். அங்கேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் கோயிலுக்கு நடந்தே பேர். 5:30 கிளம்பியாச்சுங்க, இன்னும் போயிட்டே இருக்கிறேன். 1/2 hour போயிருந்து சொல்லியிருக்காங்க, பார்ப்போம் 1/2 hour போகணும். பார்ப்போம். சேலம் இடம் சென்னை சென்ட்ரல், அடுத்த ரயில் நிலையம் அரக்கோணம் சந்திப்பு. திருத்தணி சென்னை சென்ட்ரல் கூச்சாலை வாலே ஸ்ட்ரீட் வழி போட்டிருப்பாங்க, நடந்தே போயிருக்கோம். இல்லை ஆட்டோ வெவ்வேறவங்க ஆட்டோ வந்துட்டாங்க, ஓகே தான். ஆட்டோவில் கேட்பாங்க, நடந்து வந்துடலாம். ஆனால் நடக்கிற தூரம் தான், ஆட்டோவில் வர்றவங்க ஆட்டோவில் வந்துடலாம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து போகும் கோயிலுக்கு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரே நேர் வழி, நடந்தே போயிடலாம். வந்தாச்சுங்க, அவ்வளோதான். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 meters தான். ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா கம்மி தான், ரொம்பவும் அதிகமாகலாம் இருக்காது. ஒரு 50 steps தான் வரும், 50 to 60 வரும் நினைக்கிறேன். வந்தாச்சுங்க, போகலாம். வந்தாச்சு கோயில் கோபுரம் தெரியுதுங்களா? இது மேக்ஸிமம் ஃப்ளாட்டாகவே தாங்க ஏறும் இந்த கோயில், அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஒன்று செங்குத்தாலாம் ஏறது வாய்ப்பு இல்லை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஏறிட்டே இருக்கும். பரவாயில்லைங்க, சாயந்தரம் வந்ததுனால வெயில் இல்லை, இல்லைன்னா வெயில் ஹெவியாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. இங்கே தான் கொஞ்சம் படிக்கட்டு அதிகமாக இருக்கும்.
அதிகமாக போயிட்டு வர மாதிரி இருக்கும், மக்கள்லாம் ஃப்ளாட்டாக போகும். இங்கே கோட்டை அதிகம் ஆக்சுவலாக ஃப்ரீ தர்சனுக்காக போகிறேன். ஃப்ரீ தர்சனம் கூட்டமாக தான் இருக்குது, ஆனால் டக்குன்னு போயிடும், பிரச்சனை இல்லை, அதனால் பார்த்துக்கலான்ட்டு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வேறையாக போச்சுங்களா, அதனால் கொஞ்சம் கூட்டம் ஓவராக இருக்குது. வெற்றிகரமாக வந்து சாமி கும்பிட்டாச்சு, திருத்தணி வந்தாச்சு. திருத்தணி வரணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், வந்தாச்சுங்க. நீங்களும் வரதா இருந்தனா சென்னையிலேருந்து ட்ரெயின்லேயே வரலாம், ஜஸ்ட் 25 ருபீஸ் தான் வரும் திருத்தணி வரத்துக்கு. இங்கே வந்துட்டு இங்கேருந்து லோக்கல்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மலைக்கே வந்து ஆட்டோ இருக்கும், நடந்து போகிறவங்க நடந்து போகலாம், ஆட்டோவும் இருக்கும், ஆட்டோவில் கூட பிடிச்சி போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Thank you.